So 13th sum paakalam e power x log a e power x. இப்போ நாம இன்டகிரல் பண்ணோம்னா e power x log a e power x dx equal to இந்த x என்ன செய்ய போறோம் a க்கு பவர்ல கொண்டு வர போறோம். So integral e power log a power x e power x dx equal to so இந்த டேர்ம் மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இது வந்து நமக்கு a power x னு வந்துரும். So a power x into e power x dx. So இப்ப நமக்கு பவர் ரெண்டு என்ன செய்து ஈக்குவலா இருக்கு. அப்போ இன்டகிரல் ae power x dx. இப்ப நம்ம ae ஸ்கொயர் இருந்தா என்ன பண்ணுவோம், பிராக்கெட்டுக்கு வெளியில ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயரால உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஏ ஸ்கொயர் இன்டு இ ஸ்கொயர் அந்த மாதிரி தான் இதை நம்ம என்ன செஞ்சிடறோம், சேர்த்து எழுதிடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ பிளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாக்கு இதை என்ன செய்யணும், மாற்றணும். இப்போ இங்கே வந்து ஏங்கிறது நமக்கு ஏஇ. ஸோ அப்போ நமக்கு எப்படி வரும், ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏக்கு பதிலாக ஏஇ பிளஸ் சி. நெக்ஸ்ட் 14th சம் 3x பிளஸ் 4 ரூட் 3x பிளஸ் 7 ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் எழுதிக்கலாம் 3x பிளஸ் 4 ரூட் 3x பிளஸ் 7. இப்போ இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 3x பிளஸ் 7 மைனஸ் 3. ஸோ 7 மைனஸ் 3 நமக்கு என்னது 4, ரூட் 3x பிளஸ் 7. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 3x பிளஸ் 7 இந்த 3x பிளஸ் 7 இதை மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது 3x பிளஸ் 7 ரூட் 3x பிளஸ் 7. அடுத்து மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ண போறோம், மைனஸ் 3 இன்ட்டு ரூட் 3x பிளஸ் 7. இன்டெக்ரல் 3x பிளஸ் 7. இப்போ இந்த ரூட்ல ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு என்ன அர்த்தம், 2 இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி எழுதுவோம், 3x பிளஸ் 7 பவர் 1/2 மைனஸ் 3 3x பிளஸ் 7 1/2 dx. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது நமக்கு எப்படி வரும், 3x பிளஸ் 7 1 பிளஸ் 1/2 மைனஸ் 3 3x பிளஸ் 7 1/2 dx. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இன்டகிரல் 3x பிளஸ் 7 3/2 மைனஸ் 3 3x பிளஸ் 7 1/2 dx. இப்போ இதுக்கு நம்ம தனித்தனியாக இன்டகிரல் எடுக்கணும், 3x பிளஸ் 7 3/2 dx மைனஸ் இன்டகிரல் 3x பிளஸ் 7 1/2 dx. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1/n பிளஸ் 1 பிளஸ் சி. இந்த ஃபார்முலா படி இதை நம்ம பிரித்தோம்னா 3x பிளஸ் 7 3/2 பிளஸ் 1/3/2 பிளஸ் 1 மைனஸ் மைனஸ் 3 வெளியில் எடுத்துட்டோம்னா 3x பிளஸ் 7 1/2 பிளஸ் 1/1/2 பிளஸ் 1. இப்போ நமக்கு எப்படி வரும், அடுத்தது x ஐ பொறுத்து நம்ம என்ன செய்யணும், தொகையிடணும்.
x க்கு முன்னாடி என்ன இருக்கு நமக்கு 3 அப்ப 1 by 3 into 3x plus 7 5 by 2 by 5 by 2 minus 3 into 1 by 3 இது வந்து x ஐ பொறுத்து நம்ம தொகையிடுறோம் 3x plus 7 3 by 2 by 3 by 2 இப்போ இந்த டிவைட்ல இருக்கதெல்லாம் நம்ம மேல இன்ட்டுக்கு என்ன செய்யறோம் கொண்டு வரணும் சோ 1 by 3 into 2 by 5 3x plus 7 5 by 2 இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு 3 3 யும் கேன்சல் ஆயிடும் சோ minus 2 by 3 3x plus 7 3 by 2 சோ இங்க நமக்கு என்னது plus c வரும் இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா நம்ம கேன்சல் பண்ண முடியாது பட் 2 by 15 3x plus 7 5 by 2 minus 2 by 3 3x plus 7 3 by 2 plus c நெக்ஸ்ட் 15th சம் 8 பவர் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 பவர் 1 மைனஸ் எக்ஸ் பை 2 பவர் எக்ஸ் இப்போ இதுக்கு இன்டகிரல் எடுத்தோம்னா 8 பவர் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 பவர் 1 மைனஸ் எக்ஸ் 2 பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ நம்ம இந்த 8-ஐ வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 3-னு பிரிக்கலாம் ஏன்னா 2 க்யூப் என்னது நமக்கு 8 ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 வந்து 2 ஸ்கொயர்னு பிடிக்கலாம் 2 ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் பை 2 பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இந்த 3-ஆல் இதை என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 2 பவர் 3 பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 2 பவர் 2 மைனஸ் 2x ஸோ இந்த 2x இப்போ தனித்தனியாக நம்ம பிரிக்கணும் இன்டகிரல் 2 பவர் 3 பிளஸ் 3x பை 2x பிளஸ் 2 பவர் 2 மைனஸ் 2x பை 2x dx இப்போ இந்த 2 பவர் x பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 3 எக்ஸ் இன்ட்டு 2 பவர் மைனஸ் எக்ஸ் இது வந்து 2 பவர் எக்ஸ் பவர்ல 2 பவர் எக்ஸ் 2 பவர் எக்ஸ் நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு மைனஸ் 2 எக்ஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ நமக்கு 2 பவர் 3 இன்ட்டு 2 பவர் 2 எக்ஸ் ஏன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கு ஸோ அடிமானம் ஒன்று போல இருந்தால் அடுக்கு ரெண்டையும் கூட்டணும் பிளஸ் 2 பவர் 2 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 3 எக்ஸ் டிஎக்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ அதாவது இதையும் இதையும் அந்த ஃபார்முலா அப்படி மாற்ற போகிறோம் ஸோ இன்டகிரல் 2 பவர் 3 இன்ட்டு இப்போ நம்ம இதில் எக்ஸை பொறுத்து தொகையிடணும் ஸோ 1 பை 2 இன்ட்டு ஏ வந்து 2 பவர் எக்ஸ் பை லாக் ஏக்கு பதிலாக 2 பிளஸ் 2 ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸை பொறுத்து தொகையிடுறதால 1 பை மைனஸ் 3 இன்ட்டு 2 பவர் எக்ஸ் பை லாக் 2 டிஎக்ஸ் இப்போ இன்டகிரல் 2 பவர் 3 இன்ட்டு 2 எக்ஸ் பை 2 லாக் 2 பிளஸ் 2 பவர் 2 இன்ட்டு 2 எக்ஸ் பை மைனஸ் 3 லாக் 2 டிஎக்ஸ்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூ இருக்கா? ஸோ டூ இதில் அடுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்டகிரல் டூ பவர் த்ரீ இன்ட்டு டூ பவர் எக்ஸ் இன்ட்டு டூ பவர் மைனஸ் ஒன் பை லாக் டூ பிளஸ் டூ பவர் டூ இன்ட்டு டூ பவர் எக்ஸ் இன்ட்டு இந்த இடத்துல நமக்கு என்னது மைனஸ் த்ரீ எக்ஸ் வரும். ஏன்னா இந்த டூ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் எடுத்தீங்கன்னா இதுல வந்து ஏங்கிறது டூ, எக்ஸுங்கிறது மைனஸ் த்ரீ எக்ஸ். பை மைனஸ் த்ரீ லாக் டூ டிஎக்ஸ். இப்போ இப்போ இன்டெக்ரலாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த மூணுமே பேஸ் ஈக்குவலாக இருக்கு. அப்போ டூ பவர் த்ரீ பிளஸ் ஸோ இங்கே அப்போ எக்ஸ் வந்து டூ எக்ஸுங்க வரும். த்ரீ பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை லாக் டூ. ஏன்னா இந்த ஃபார்முலா படி ஸோ இது பார்த்துட்டோமா. அப்போ டூ பவர் டூ எக்ஸ்னா இதில் ஏங்கிறது டூ, எக்ஸுங்கிறது டூ எக்ஸ். அதனால தான் ஏ பவர் எக்ஸுங்கிறது ஃபார்முலா படி போடணும். பிளஸ் டூ பவர் ஸோ டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் பை மைனஸ் த்ரீ லாக் டூ பிளஸ் சி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ பவர் டூ பிளஸ் டூ எக்ஸ் பை லாக் டூ பிளஸ் டூ பவர் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளஸ் இது மைனஸ், நடுவில் இன்ட் இருக்கு. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ த்ரீ லாக் டூ பிளஸ் சி. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல தான் இந்த டூ பவர் டூ எக்ஸையும் டூ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸையும். ஸோ இங்க பவர்ல போடும் பொழுது மைனஸ் த்ரீ எக்ஸ், இங்கிறது டூ எக்ஸ். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும்.